ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா ஹேர்கேர் டிப்ஸ் தாங்க. இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஹேர்கேர் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக எனக்கு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க. நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பவுலில் ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. கேஸ்டர் ஆயிலோட யூசஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ யூசஸ் இருக்குது, இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி நிறைய யூஸ் ஆகுங்க. நான் அப்பப்போ வந்து ஹேருக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்ற வீடியோ தான் இது. கேஸ்டர் ஆயிலோட நம்ம கோகோனட் ஆயில் 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலுக்கு 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில், எந்த பிராண்ட் கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோகோனட் ஆயில்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக கம்மியான ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னமும் வேணும்னா 4 ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், அந்த மாதிரி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த தலை குளிச்சதுக்கப்புறம் நான் இன்னமும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலை. இப்போ தான் உங்கள் வீடியோக்காக நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேரோட நுனி, இந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். பட் எனக்கு பூச்சி வெட்டெல்லாம் கிடையாதுங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணிடுவேன். எவ்ரி மந்த் நான் நல்லா ட்ரிம் பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு பூச்சி வெட்டு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் 2 கையிலையும் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஈவனாக அப்ளை ஆகாதுங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா வெளியில் மட்டும்தான் ஆயில் அப்ளை ஆகிட்டுருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக தாங்க இருக்குது, உள்ளே ஆயிலே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் காமிச்சிருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்களே பாருங்கள் வீடியோவில். உள்ளெல்லாம் பாருங்கள், ஹேர் நல்லாவே அப்ளையே ஆகலைங்க. மெயினாக ஹேரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆயிலில் தாங்க இருக்குது. ஆயிலில் வந்து நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாலே போதுங்க, ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஹேர் இந்த மாதிரி 2 சைடு தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மேலேருந்து ஹேரோட நுனி வரைக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ 2 சைடும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேங்க. இதோட ப்ராசஸ் முடியலைங்க. நம்ம அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. தலையிலையும் நல்லா ஃபிங்கரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து தலையில் நல்லா அப்ளை பண்ணணுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டீப் மசாஜ் கொடுங்க. நல்லா மைல்டாக ஸ்லோவாக கொடுங்க மசாஜ், அப்போ தான் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சின்ன 10 to 15 minutes இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நான் கொண்டை போட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேங்க. வெயிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஹேரில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை ஆகிருக்குங்க. எங்கேயுமே வந்து ஆயில் இல்லாமல் இல்லை. சில பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே, ஹேர் மெயின்டைன் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் கேஸ்டர் ஆயில் மட்டும் வச்சுமே மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஹேர்கேர் வீடியோ நிறைய போடுறேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேரை நல்லா சிக்கு உடைச்சதுக்கப்புறம் என் ஹேர் பாருங்கள். இப்படி தாங்க நான் மெயின்டைன் பண்ணுறேன் என் ஹேருக்கு. ஜஸ்ட்டு கேஸ்டர் ஆயிலும் கோக்னட் ஆயிலும் மட்டும் வச்சுருந்தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.